ஜபம் பண்ண கடவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். சதா காலங்களிலும் யுகா யுகமாய் வீற்றிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான காலை துதி ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்விப்போம் என்று உம்முடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே குடும்பமாய் உம்மை ஆராதிக்கவும் சேவிக்கவும் நீ தந்த இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மொழி ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆராதனைக்கு ஆயத்தமாகும் நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளிலே 140வது பாடல் பாமாலையன் 106 கண்டீர்களோ சிலுவையில் மறிக்கும் இயேசுவை. கீதங்களும் கீர்த்தனைகளிலே 140வது பாடலை பாடுவோம். தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல,
உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளிராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவிளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அலட்சித வாக்கங்களின்படியே நிர்வாகிக்கும் உள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தி நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவினும் தமிழ் கிருபை செய்தருளும். ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளிச்சிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ளாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.
கர்த்தரை துதியுங்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 138 சங்கீதம். சங்கீதம் 138 சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிக்கலாம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்டபோது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்ந்தவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக
உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியையிலே நிலைத்திருப்பீராக. வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் ஏசாயா தீர்க்க சிந்தி புஸ்தகம் 30:15-19 ஏசாயா 30:15-19 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதிராமல் அப்படியல்ல குதிரைகள் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடிப்போவீர்கள், வேகமான வாகனங்களின் மேல் ஏறிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்க மாட்டாக. ஒருவன் பயமுறுத்த 1,000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதியை செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. அவர் குமாரன் ஐயா நம்ம நாதே கிறிஸ்து விசுவாசிக்கிறேன், அவர்
திருமுலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே திருநெல்வேலி திருமடலம் கள்ளிடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக இந்த ஆராதனை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தந்த நல்ல தருணங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்பதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு கூட ஐயா நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களிலே நாம் அவர்களுக்காக ஜபிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 சிஎஸ்ஐ ஆராதனை வேளை திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் கூட நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த ஆராதனை வேளை பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடு அதிக பிரயாசத்தோடு கூட நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். இப்படி ஜபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவை. எனக்காக, என்னோடு கூட இது ஊழியத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும், குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவுவார்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து இந்த ஊழியத்தை நீங்கள் ஆதரியுங்கள், தாங்குங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு உதவி செய்த கள்ளிடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலய சபையை சார்ந்த அருமையான குடும்பத்தினர் திரு பால்சன் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி மேரி பால்சன் அவர்களுக்காக அவரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு கொடுத்த ரெண்டு பிள்ளைகள் சகோதரி சுபா, தேவனுக்கு கொடுத்த அருமையான கணவர் சுரேஷுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான அன்பு மகள் இன்பாவுக்காக அவரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மகள் அருமையான சகோதரி ஜபா அவர்களுக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இது மாத்திரமல்ல, அருமையான அம்மா அருளா அவர்களுக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். இந்த முழு குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நல்ல சுகத்தையும் பலத்தையும் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சந்ததியும் சமாதானத்தையும் காண்பாய் என்ற வாக்கின்படி ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியான ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிட்டு வழி நடத்துவாராக. இந்த ஆராதனை வேளை நாம் துதி ஆராதனை வேளையாக நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே இந்த ஆராதனை நடத்தும்படியாக தூத்துக்குடியிலிருந்து அருமையான சகோதரர் டாக்டர் ஐசக் அவர்களும் அவருடைய அன்புக்குரிய துணைவியார் சகோதரி டாக்டர் ஜாஃபி ஐசக் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு சிறந்த அருமையான குடும்பம், ஊழியக்கார குடும்பம். ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் பாடல்களை பாடி நம்மை ஆராதனை வேளைக்கு நடத்த இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துக்குற வரவேற்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்போம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட நம்மெல்லாம் இணைந்து அவருடைய நாமத்தை துதிப்பதற்கு ஆராதனை செய்வதற்கு தேவன் தருகிற மேலான கிருபைகளுக்காக இயேசுப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஏஞ்சல் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஏஞ்சல் டிவியுடைய ஸ்தாபகர் அன்பிற்குரிய சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் கல்லடை குறிச்சி ரெவரன் முத்துராஜ் ஐயாவோடு இணைந்து கர்த்தரை துதித்து ஆராதனை செய்து வார்த்தைகளை
தியானிப்பதற்கு தேவன் தருகிற கிருபைகள். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, சங்கீதம் 104 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு வந்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மனுக்குளம் படைக்கப்பட்டதின் நோக்கமே இயேசுவை துதிப்பதற்காக. ஒருவேளை துதிக்க மறந்திருப்போமே, ஆனால் தேவன் இன்றைக்கு அருமையாக தருகிற இந்த நல்ல நாளில் நம்மெல்லாம் இணைந்து தேவனை துதிக்க தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், ஒரு கிருபை செய்கிறார். நம்ம இணைந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். தெரிந்த பாடலின் வரிகள் சேர்ந்து நம்ம தேவனை துதிப்போம். அப்படி இருக்கிற இடங்களில் நல்ல கரங்களை தட்டி புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். எங்களோடு கூட சேர்ந்து ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். கண்மணி போல காந்த கிருபையால் நடத்தும் தேவனை துதிப்போம். ஓ நன்றி. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் அடைகளை சீரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் இருவையாளிடம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும் இருபயாலிடம் வழி நடக்க உதவி செய்வார். ஆராதனையில் நம்ம இணைக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சொல்லி பாருங்க.
தேவன் நமக்கு வைத்திருக்கிற விடுதலைகளை சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சாயலை மாறிடுவோம், வீர வசனம் கீழ்படிவோம், தேவ சாயலை மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜாவுக்கே, அல்லேலூயா சகல துதி கன மகிமை இயேசு ஒருவருக்கு. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவரை மாத்திரம் துதிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம், அவரை மாத்திரம் நம்ம உயர்த்த அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பங்களில, சபை கூடி வருகிற நேரங்களில் அவரை துதிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் விடுதலை காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, அவரை துதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யாத்திராகமம் 15:11 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கரங்களை தட்டி, ஓ நன்றி. தெரிந்தவர்கள் புதிய வாடு
தூதர்கள் ஒன்று உணவார், உங்களை மென்னையும் கோஷிக்கின்றவர்கள். ஆவிக்குரிய மன்னாவினாலும் சரீர தேவைகளும் சந்திக்கிற நல்ல தெய்வம் இயேசு. வந்துவிடுவோம், சேர்ந்து அவரை துதிப்போம். நம்முடைய ஜனங்களின் தாகம் தீர்க்கிறவர் இயேசு. நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்க்க விரும்புகிற தேவன் வந்து விடுவோம். அனுபவத்திற்கு ஒப்பு கொடுத்து அப்படியே ஜீவபலியாக வார்த்து விட வேண்டுமாம். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோமா? புத்தி உள்ள ஆராதனை அது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த புத்தி உள்ள ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆராதனை என்பது அர்ப்பணிப்புல முடிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரே. வழிபீடத்து நண்டையில நம்மை அர்ப்பணிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம், வார்த்து விடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோமா? எல்லாருமாக இணைந்து நம்ம தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறோம். அப்படியே ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாரும் இருக்கிடங்களில் கண்களை மூடி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க பார்ப்போம்.
யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். இதுல இணைந்திருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை, அன்பான சகோதரி, அன்பான குடும்பங்களை, சபைகளை எல்லாரும் இணைந்து தேவனை துதிக்கணும் அழைக்கப்படுகிறோம். இருக்கிற இடங்களில் உள்ளத்தை திறந்த ஆண்டவரே, உமை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவராக, வல்லவராக, அற்புதராக எங்களுடைய வாழ்க்கையில இருந்தீரே, இன்னும் எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். இயேசுப்பா, நீ நல்லவராக இருக்கிறீரே, எங்க வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறீரே. நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல உறவிடம், நல்ல ஐக்கியம், ஆண்டவரே, மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சுயாதீனம், கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீரே. எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே, உங்களுடைய மேலான நாமங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கண்டுகொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்தீரே. ஆண்டவரே, அதிசயமானவராக நாங்கள் உண்மை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே. எண்ணி பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள தேவனாக உம்மை நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே. எண்ணி பார்க்கிறோம் இந்த ஆராதனை வேளையில, அதை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தராக ஆண்டவரே, உம்மை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே. ஆண்டவரே, துவண்டு போன நேரங்கள், வேதனையான நேரங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, எண்ணி பார்த்து இந்த ஆராதனை நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிற இந்த வேளையில அர்ப்பணிப்பின் அடையாளமாக சமூகத்தில் எங்களை ஊற்றுகிறோம். ஆண்டவரே, கெஞ்சுகிறோம், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வாங்க, எங்களோடு கூட வாங்க, எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம். அவ்வண்ணமாக நம்ம தேவனை அழைக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வருவார். அது உங்களுடைய, என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை, விடுதலையை நேர்த்தியாக அவரை துதிப்பதற்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அது நமக்கு உதவியாக அமைந்துவிடும். எனக்கு அன்பான தேவஜனமே, அப்படி இருக்கிற இடங்களில் எங்களோடு கூட சேர்ந்து இந்த அருமையான ஆராதனையின் பாடல் வேளையை, அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நம்ம எல்லாம் இணைந்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக சேர்ந்து பாடுவோமா? வெளிப்பட்டாரே, நீங்களும் நானும் காயம்
பயப்படுகிற நேரங்களில் எல்லாம் ஒரு தகப்பனாக வந்து உங்களையும் என்னையும் தம்முடைய தோள்களில் சுமந்தாரே. அவர் அல்லவோ தாய், அவர் அல்லவோ தகப்பன். என கண்பான தேவ ஜனமே, என கண்பான சகோதரன் சகோதரி, இந்த ஆராதனை நேரத்தில் தாயாக தகப்பனாக உங்களையும் என்னையும் ஆற்றி தேற்றுகிற நல்ல தெய்வம் நமக்கு உண்டு என்பதை நம்ம மறந்து விட வேண்டாம். ஒருவேளை வேதனையோடு இருப்பீர்களே ஆனா, ஒருவேளை கண்ணீரின் பாதையில நடந்து கொண்டிருப்பீர்களே ஆனா, இந்த ஆராதனை நேரத்தில் தாயாக தகப்பனாக தேவன் நம்மை வந்து ஆற்றி தேற்றும்படியாக விரும்புகிறார். நாம் நம்மை அர்ப்பணித்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலின் வரிகளை சேர்ந்து பாடுவோமா? அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க பலிபீடத்தை நண்டையில வார்த்து விடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். நம்மே ஜீவபலியாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில கடைசி சுற்று ரத்தத்தையும் சிந்திருக்கிறாரே. நீங்களும் நானும் மீட்கப்படும் வண்ணமாக அல்லவோ கொலோசியர் 2:13-14 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையை தெரிந்து கொண்டு உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் வண்ணமாக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்தாரு. என்னை பார்ப்போம் இந்த வேளையில, இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே எனக்காக ரத்தம் சிந்தினவரே, எனக்காக வெற்றியை சம்பாதித்து கொடுத்தவரே, எனக்காக மீட்பை பெற்று தந்தவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். எங்களை நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி சொல்லுவோம். இது ஒரு உன்னதமான ஒரு நேரம், இது ஒரு உன்னதமான ஒரு நேரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என் கூடவே நீ இருந்தீங்க, ஆண்டவரே அது எங்களுக்கு போதும். ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருந்தாது போதும். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் அது நடத்திவிடும். ஆண்டவரே இந்த துதி ஆராதனையில ஆண்டவரே எங்களுடைய துதிகளையும் ஆண்டவரே எங்களுடைய ஆராதனைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து அவைகளை சுகந்த வாசனையாக நீர் முகர்ந்து கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சேர்ந்து பாடி பிடிப்போமா? Yes,
இயேசப்பா, நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது. எங்களையே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வணைந்து கொள்வீராக. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற அனுபவம், கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிற அனுபவம் எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பங்களில, சபைகளில எழுந்தருளுவதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறபடினால நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய எங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. God bless you. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த தகப்பனே, இப்பொழுது நம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதனால் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:18 இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருப்பது என்பது என்றால் என்ன? தேவ சமூகத்தில் அவர் நம்மோடு கூட பேசும் வரைக்கும் அப்படியே அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பது, உள்ளத்தில் அவரை நோக்கி தியானம் செய்து கொண்டிருப்பது. உலக பிரகாரமாக மற்றவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க? சோம்பேறிகள் தான் இதெல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேஸ்ட்லாம் கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பு தான் நம்ம ஆவிக்குறி வாழ்க்கை பெரிய வெயிட்டு பார்த்துக்கிறது. அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. சவுலை ஆண்டவர் சந்தித்தார், தேவன் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அபிஷேகம் பெற்ற பிறகு முதல்ல கொஞ்சம் ஊழியம் செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்தார்னா, எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் யாரிடத்திலும் போகாமல் அரபி தேசத்தில் வனாந்திரத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் 3 வருஷம் என்ன செய்திருந்தாராம், காத்திருந்தாராம். அதனால் அவர் சொல்கிறாரு, நான் அப்போஸ்தலர்கள் ஒன்றும் குறைவானவன் அல்ல, பிரதான அப்போஸ்தலர்கள் பார்க்கலாம் குறைவானவன் அல்ல, மனிதன் மூலமாக அல்ல, மனிதனாலும் அல்ல, கர்த்தரே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வெளிப்படுத்தலுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1 நாள் 2 நாள் அல்ல, 3 ஆண்டுகள் காத்திருந்தார். காத்திருப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். புலம்பலின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 3:25 சொல்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். யாருக்கு ஆண்டவர் நல்லவர் தெரியுமா? ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள், காத்திருந்தவரை கருத்தோடு தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நல்லவர். 147:11 சொல்கிறது, அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவள் மீது அவர் ரொம்ப பிரியமானவராக நினைச்சதாருனா, பிரியமாக நினைச்சதாருனா இருக்கிறார். தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்குன்னாக்கி நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 27:14, 31:24 ஆகிய வசனங்களில் திட்டமனதாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் நினைச்சிங்கன்னா காத்துரு, அவர் உன் இறுதியை ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். ஆகவே முதல் ராஜாவாக சவுலை தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் 1 சாமுவேல் 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், நீ கில்காலில் போயிரு, நான் சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் சேர்த்து மட்டும் நீ என்ன செய்யறாங்க இரு, நான் உனக்கு வார்த்தைகளை சொல்லும் வரைக்கும் நீ 7 நாள் காத்திரு என்று சொல்லுகிறார். 7 நாள் காத்திருக்க வேண்டும் என்று இங்கு சாமுவேல் இந்த சவுலை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். புதிய இஸ்ரேல் தேசத்தில் ஒரு ராஜாவாக அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்.
அப்போ தேவ சமூகத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஏன்னா இவர் தான் முதல் ராஜா, என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி நடக்கணும், யா அதுக்கு முன்பாக ராஜாக்கள்லாம் கிடையாது. தீர்க்கதரிசிகளெல்லாம் நியாயாதிபதிகளை நடத்தி கொண்டிருந்தாங்க. அவர் சொல்கிறாரு, நீ ஏழு நாள் காத்துரு. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது மாத்திரம்தான் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் குழப்பமான ஒரு சூழ்நிலையா, விரும்பத்தகாத காரம் நடைபெற்று கொண்டிருக்கிறதா, தேவ சமூகத்தில் காத்துருங்க. சூழ்நிலையே மாறும், ஆசீர்வாதங்கள் பெருகும், தடைகள் விலகும். நான் ஒரு திருச்சபையில் நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அந்த சபையில் ஒரு ஒருமனப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை, வித்தியாசமான சூழ்நிலை. சபையாரும் அடிக்கடி வியாதிப்பட்டு பலவீனப்படுறாங்க, பல பிரச்சனைகள். அப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு காரியத்தை ஒன்று என்ன செய்தார்னா, அதிகமாக அதை எனக்குள்ளாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆண்டவர் கொடுத்தார். அதை குறித்து தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஏழு நாள் நீ ஆண்டவுடைய சமூகத்தில் சபையெல்லாம் கூட்டி வந்து காத்துற அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன செய்தேன், அன்னைக்கு அவங்கெல்லாம் சாதாரண மக்கள் வேலைக்கு போயிடுவாங்க, எப்படியாயிலும் ஒரு மணி நேரமாக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேணும் சொல்லி ஸ்பெஷலாக சபையாருக்கு அறிவிப்பு கொடுத்தேன். ஒரு சண்டே சர்வீஸில் அந்த சர்ச்சில் மார்னிங் ப்ரேயர்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அறிவிப்பு கொடுத்த உடனே திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை தேவ சமூகத்தில் காத்திருக்குன்னு சொன்னேன். முடியக்காலம் 5 மணிக்கு வரணும். நிறைய நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ பேர் வருவாங்கன்னு. சண்டே சர்வீஸுக்கு வர்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. 5 மணிலேருந்து 6 மணி வரை நாங்கள் வேறு எதுவுமே செல்ல பிரசங்கங்கள்லாம் கிடையாது. ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தணும். ஒரே ஒரு சங்கீதத்தை மாத்திரம் எல்லோரும் மாறி மாறி வாசு. அதிலிருந்து ஒரு 2-3 நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு தியானம் அவ்வளோதான். அதற்கப்புறமா ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணி என்னோடய திருச்சிபடி எல்லா காரியங்களையும் கடைசி நேரத்தில் சொல்லி ஜெபித்து முடித்து விட்டோம். ஒரு வாரம் அதை செய்தோம். கடைசி நாட்கள் அப்போ போக போக சபையார் இந்த ஆராதனைக்கு வர கூட்டங்கள் அதிகமாகிக் கொண்டே இருந்தார்கள். 7வது நாள் சாட்சி நாள், ஏராளமான சாட்சிகள். ஒருத்தர் சொன்னார், நாங்கள் பல மாதங்களாக நான் வியாதிப்பட்டிருந்தேன், எத்தனையோ டாக்டர்ஸ்கிட்ட போனேன், அது சரியாக டயக்னோஸ் பண்ண முடியலை, மீண்டும் மீண்டும் அந்த வியாதி பலவீனம் அதிகமாகிக் கொண்டே இருந்துச்சு. கஷ்டப்பட்டு வந்தேயா, முதல் 2-3 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறமாக என் சரீரத்தில் ஒரு விடுதலை உணர்ந்தேன், பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. இதே போல் நிறைய பேர் வந்து சாட்சி சொன்னாங்க. ஆண்டவடி சமூகத்தில் காத்திருப்பது வேஸ்ட்லாம் கிடையாதுங்க, அது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பெரிய பலன். இங்கே வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவடி சமூகத்தில் காத்திருப்பதனால் கிடைக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்ன, ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாக சொல்ல நான் விரும்புகின்றேன். இங்கு ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:23 இவ்வாறாக சொல்லுகின்றது. அங்கே என்ன சொல்லுகிறது, பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 25:3 வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர்களின் நிருபம் 6:15 வாசித்து பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பொறுமையாய் காத்திருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பொறுமையாய் காத்திருந்தான். ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபிரகாம் 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம்லாம் கிடையாதுங்க, 25 ஆண்டு காலங்கள் காத்திருந்தான். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லப்படுவதற்கு அவர் வெட்கப்படலையா, தன்னுடைய சிநேகிதன் என்று அழைத்தார். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தாருங்க, காத்திருந்தது 25 ஆண்டு காலங்கள். தன்னுடைய சரீரம் செத்து போனதை கூட அவன் எண்ணாமல் இருந்தான். சாராளுடைய
கற்பம் செத்து போனது அதை அவன் நன்றாய் அறிந்திருந்தான். ஆனாலும் கூட தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறன்னு முழு நிச்சயமாய் அவன் நம்பி விசுவாசித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் என்னச்சதுன்னா வெட்கப்பட்டு போனது கிடையாது. ஒன்று சவுல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது முதலாம் அதிகாரத்தில் இங்கு எல்கானா அண்ணாளை பற்றி மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதலாம் அதிகாரம் 10 வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அண்ணாள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்திரளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்ல 12 அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வெகு நேரம் ஜெபம் பண்ணுறாள். எல்லாரும் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் பலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க, பலி செலுத்தப்பட்ட அந்த ஆட்டை அவள் நன்றாக சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, அப்படியே எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்டிகைனா எவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாள் மாத்திரம் அவள் விம்மி விம்மி அழுது கொண்டு இருக்கிறாள். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறா. அவளுடைய பாரம் அவளுக்கு தான் தெரியும். எல்லாரும் வந்திருக்கிறாங்க, பெனினாள் அவளுடைய பிள்ளைகள் இவளை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தே அவளுக்கு வந்து அவமானம் தாங்க முடியலை. மற்றவங்க என்னெல்லாம் பேசுவாங்க, பண்டிகை எப்படிங்க கொண்டாட முடியும், நாவுக்கு ருசியாக சாப்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்கான சொல்லி பார்க்குறான், அதெல்லாம் அவள் சாப்பிட்ட மாதிரி தெரியல, சாப்பிடாமல் எப்போது அழுது கொண்டே இருந்தாள். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவள் பார்த்தா இந்த துக்கம் போக வேண்டும் என்று சொன்னார். என் ஆண்டோடைய சமூகம் மாத்திரம்தான், ஆண்டோடைய சமூகத்து வருகிறாள், வெகு நேரம் அழுகிறான். ஏலியே பொறுமை இழந்துட்டான்னு நினைக்கிறேன். அவட்ட போய் கேட்குறான், என்னம்மா குடிச்சு வெறிச்சு இருக்கிறதுக்கு உனக்கு வேறு இடம் கிடைக்கலையா? அப்போ அவள் என்ன சொல்கிறா, ஐயா நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் நினைச்சிட்டேன்னா ஊற்றி விட்டேன். அப்போ ஏழு என்ன சொல்கிறேன் பாருங்கள், அந்த வசனம் என்ன சொல்கிற முதலாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 17 அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. சமாதானத்தோட இப்போ அன்புடி சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நமக்கு வருகிற வேடு என்ன தெரியுமா? சமாதானத்தோட இப்போ ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் என்னச்சதுலன்னா வெட்கப்பட்டு போனதே கிடையாது. உடைய வாழ்க்கையில் தோல்வியா, குழப்பங்களா, பலவீனங்களா, கஷ்டங்களா, தேவ சமூகத்துக்கு வாங்க, அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. அவர் பதில், அவருடைய சன்னிதானத்தின் பதிலை பெற்றுக்கொள்ள வர அவரை விடாதிருங்கள். யாக்கோபுக்கு எதிராக ஏசா வந்து கொண்டிருக்கிறான், எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு இவன் பிந்தி தனித்திருந்தான். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு ஆற்றங்கரையில் தேவ சமூகத்தில் அவன் சொல்ற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்த ஒழிய உம்மை போக விட மாட்டேன், பொழுது விடுகிறதுப்பா என்னை விட்டு நான் போகட்டும் இல்லை ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காமல் ஒன்றும் உண்மை விட மாட்டேன். கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் கதறுகிறான். தேவன் உன்னை ஆசீர்வதித்தார். 20 காலம் பகையில் இருந்தவன் தான் இந்த ஏசா. அவனை பார்த்த உடனே ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு அவன் முத்தம் செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கிற, நம்முடைய பயங்கள் எல்லாம் மாற்றுகிறவன், நாம் நினைப்பதற்கும் வேண்டி கொள்கிறதுக்கும் அதிகமாய் கிரியேச்சர் வல்லமுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி செய்வார். தேவ சமூகத்தில் காத்துருங்க, அப்படி சமூகத்தில் வாங்க, அப்பா எனக்கு இந்த பிரச்சனைப்பா, என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் தான் பயிலாம்,
எல்லாமே நீங்கள் தான். உங்களை விட்டு என்னால் ஒன்றும் முடியாதப்பா. முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை நினைச்சுவார்னா ஆதரிப்பார். ஆதரிக்கிற தேவர் ஒரு இருக்கிறாருங்க. நாம் அனாதைகள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல. திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்கள் தகப்பனாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தாங்க நம்முடைய ஆண்டவர். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. வெட்கப்பட்டு போவதில்லை. அது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? தேவ சமூகம் காத்திருக்கிறவர்களுக்கு 33:18 சொல்லுகிறது. 33:18, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை அவருடைய ஆத்துமாவை என்ன செய்தார்னா தேவன் விடுவிக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் 14:14 வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபுடைய வாழ்க்கையில் போராட்டம், சஞ்சலம், வேதனை, கஷ்டங்கள். அவன் சொல்லான், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலங்களெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நினைச்சிருக்கேன்னா அப்படி விடுதலைக்காய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 30 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 27 இவ்வாறாக சொல்லுகிறது. இங்கு என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது, உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. 26 பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. நான் நன்மைக்காக காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்துருச்சு. என் குடல் கொதித்து அமராது இருக்கிறது. என் தாயின் கருவிலே நான் அழியாமல் போனது என்ன? நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக. அத்தனை வேதனைங்க. ஒரே நாள் ஆசையெல்லாம் இழந்தது மாத்திரமல்ல, 10 இழந்து போனான். சரீரத்தில் எல்லாம் வேதனைகளும் அனுபவித்தன். உச்சந்தலை முதல் உள்ளங்கள் வரை கொடிய பருக்கிழங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும். உண்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்க நமக்கு கீழ்ப்படி வாக்கு கொடுக்க சொன்ன மனைவி என்ன சொல்ல தெரியுமா? ஏயா உயிரோடு கூட இருக்கிறாரே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபு சொல்றாரு, என்னுடைய சுவாசம் என் மனைவிக்கு மாறுபாடாக இருக்கிறது. எல்லாரும் வெறுத்துட்டாங்க. அவன் சொல்றான், என் ஆண்டவடி சமூகத்தில் காத்திருக்கிறேன், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறேன். வந்துச்சாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. சூழ்நிலை தலைகளாய் மாறியது. இவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்கெல்லாம் இவனை பற்றி கேவலமாக பேசினாங்க. நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. உத்தமனாகிய நீதிமான் பரிகசிக்கப்படுகிறான். வசனம் அப்படி சொல்லுகிறது. கடைசிதே யோபு தான் அவனுக்காக ஜோம் பண்ண வேண்டிய சூழலை ஜோம் பண்ணி முடித்தான். சிறையிருப்பை மாற்றினார். யோபு 42:19 தொடர்ந்து உள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறான். அவன் முன்னிலைமை பாரிக்கிறோம், பின்னிலைமையை 2 ஆசீர்வதித்தார். ஒருவேளை நமக்கு லேட்டானது மாறி தெரியலாம், ஆனாலும் கூட லேட்டான சரியான நேரத்தில் ஆண்டவரை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு செய்தி ஒன்றை படித்தேன். ஒரு சகோதரிக்கு வயிற்றில் ஒரு பெரிய ஒரு கட்டி, ஒரு பிரச்சனை. எத்தனையோ டாக்டர்ஸ்கிட்ட போயிருக்கிறாங்க, சரியாக டயக்னோஸ் பண்ண முடியலை. சென்னையில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் இதுலேருந்து விடுதலை கிடைக்கும். ரொம்ப மனசு கஷ்டம். ஆண்டவர் நம்புகிற பிள்ளை, விசுவாசிக்கிற பிள்ளைங்க, வலி உயிர் போய் கொண்டு இருக்கிறது. ஒரு நாளை குறித்தாங்க, உங்களுக்கு 3rd உங்களுக்கு ஆப்ரேஷன். இவங்க காலையிலே போயிட்டாங்க.
அந்த ஆப்ரேஷனை நமக்கு சீக்கிரம் பண்ணி ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஆப்ரேஷன் இருக்கிறது, ஆக 62வது நபராகத்தான் உங்களுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் அப்படி சொன்னாங்க. இவங்க ரொம்ப சோர்ந்து போனாங்க, ஐய இதுலேயும் லேட்டு, வாழ்க்கை முழுசும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், இப்போ மாதிரி சீக்கிரம் இந்த வயிற்று அறுத்து இதை எடுத்து வெளியே போட்டாங்கன்னா கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கலாமே, இதுக்கும் 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் நாங்கள் டிலே பண்ண வேண்டியிருக்கு, லேட் பண்ண வேண்டியிருக்க, ரொம்ப வேதனைங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரம் கஷ்டம் அழுது கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே தாங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய பாடு ஆண்டவர், 61 பேருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டுங்க, இங்கே எப்போ வரும் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னால் ஏதோ இவங்களுக்கு வயிற்றிலேருந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு பிரச்சனை போல் ஏதோ ஒரு பாரம் வெளியாக போனது மாதிரி ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு. உடனே டாக்டர்ஸ் நம்ம சொன்னாங்க, ஐயா இப்போ எனக்கு வலி கிடையாது, ஏதோ ஒரு வயிற்றில் ஏதோ சம்திங் நடந்திருக்கு மாதிரி தெரியுது. டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க, கட்டி எடுக்கிற நினச்சவங்க கட்டி வெளியே வந்து விழுந்துட்டு. கர்த்தரே நாம மகிமைப்படுவதாக. லேட்டாச்சுதுங்க, அன்புடைய சமூகம் புலம்பிக்கொண்டே இருந்தாங்க, ஏன் ஆண்டவர் ஏன் ஆண்டவர் ஏன் ஆண்டவர். இவங்களுக்கு முதல் ஆப்ரேஷன் ஆச்சுன்னா என்ன ஆயிருக்கும், 61வது ஆப்ரேஷனாக இருந்திருந்தாலும் என்ன ஆயிருக்கும், லட்சக்கணக்காக பணம் செலவழிஞ்சிருக்கும். அது மாத்திரமல்ல, ஆப்ரேஷன் பண்ண வேதனையோடு கூட பல மாதங்கள் கஷ்டப்பட்டுருக்கணும். ஆண்டு 1 செகண்டில் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாருங்க. சரியான நேரத்தை செயல்படுகிற ஆண்டவர். அந்த அம்மா காலமெல்லாம் ஆண்டவர் மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. காத்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து மரண கட்டுகளிலிருந்து ரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவனுங்க. கத்திருக்க காத்திருக்கிறவர் ஒரு நாள் விற்கப்பட்டு போவதில்லை, அவரை விடுவிக்கிறார். ஆகவே தான் ஏசாய தீர்க்கதரிசி சொல்லுகிறான், யார் பாக்கியவான் தெரியுமா, ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம், அவருடைய தொடுதலுக்காக அவருடைய வேலை வரும்படியாக நம்ம காத்திருப்போம், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன், ஆமேன். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளிலே 127வது பாடல் கிறிஸ்தவ கீர்த்தனை 191 கள்ளமுறும் கடையேனும் கீதங்களும் கீர்த்தனைகளிலே 127வது பாடலை பாடுவோம். திறமலர்க்கும் செலுங்கேறியை செலுவை மிஸ்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் உமக்கு காத்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் மேன்மையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். அவர் ஒரு நாள் விடுக்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஆத்மாவை மரண கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிறவர் சுவாமி, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உம்முடைய திருச்சமூகத்தில் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த பரபரப்பான உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உலகத்தின் பல அலுவல்களில் சிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நேரமில்லாமல் நாங்கள் போய்விட்டோம். என்னுடைய குற்றங்களெல்லாம் மன்னிங்க சுவாமி, என்னுடைய தவறுகளெல்லாம் மன்னிங்கப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிற மாத்திரம்தான் புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொன்னீங்கப்பா. அந்த காத்திருக்குதலை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அப்படிப்பட்ட அனுபவங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி, ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியானபடி கொடுப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறதப்பா. நாங்கள் ஆயத்தப்படுவதற்கு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தரும்படியை ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. என்னென்ன தேவைகளோடு உமது பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ ஒன்று கூட குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. குடும்பத்தில் பல வகையான குழப்பங்கள், பல வகையான போராட்டங்கள், சத்துரு போராட்டங்கள் அப்பா, பல வகையான ஏமாற்றங்களோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்கிற அறிந்திருக்கிறீங்கப்பா. உமது பிள்ளைகளுக்கு நியாயமாய் வர வேண்டிய அநேக காரியங்களை ஆண்டவர்களுக்கு எதிராக எழும்புகள் மூலமாக பல பிரச்சனைகள் சுவாமி, நிம்மதி கிடையாது. கண்ணீரோடு கொடுத்தனுடைய அப்பத்தை புசிக்கின்ற ஒரு நிலைமை அப்பா. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக ஏராளமான வேதனைகள் அப்பா. இந்த துக்கங்களெல்லாம் மாறட்டும் சுவாமி. எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று என் உபத்திரவத்தின் காலமெல்லாம் காத்திருக்கிறேன் என்று யோபு சொன்னானே சுவாமி. உடைய பிள்ளைகள் படுகிற இந்த உபத்திரவத்தின் நாட்களில் அப்பா எனக்கு ஒரு மாறுதல் வராதா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார் என்று சொல்லி கண்ணீரோடு கொண்டு சமுதல் காத்திருக்கிற பிள்ளைகளை கழிச்சபிக்கிறோம். அது ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை போது பிள்ளைகள் வந்து இறங்குவதாக சுவாமி. எல்லா அந்தகாரத்தின் வல்லமையின் கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் முறிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா பலவீன ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியே கட்டளை எடுக்கிறோம். பல நாட்களாக, மாதங்களாக, ஆண்டுகளாக பலவீனப்பட்ட சரத்தோடு கூட இருக்கிற பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உச்சந்தலை முதல் உள்ளங்கள் ஒரு பல வகையான ஆண்டு ஒரு பாடுகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதெல்லாம் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து வருகிறதை அறிந்திருக்கிறீங்கப்பா. வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யுங்க சுவாமி. இருதய பலவீனத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் சிறுநீரக பிரச்சனைகளுக்காக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, நுரையீரல் பிரச்சனை நிமித்தமாக, ஆஸ்மா பிரச்சனையால் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தலையெல்லாம் பயங்கரமான வலி நிமித்தமாக, கண்களில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக, கை கால்கள் வலிகள் நிமித்தமாக நடக்க முடியாத ஒரு சூழலை சுவாமி எல்லாவற்றையும் மாற்றுங்க சுவாமி. சர்க்கரை வியாதியினால் ஆண்டவர் இரத்த அழுத்த நோயில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவர் அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமான வசனம் சொல்லுகிறதே, உடைய தழும்பு நிறைந்த கரத்தில் நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கு சுவாமி. அவர் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தேசத்திலிருந்து ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து கொண்டாலும் இப்பொழுது உடைய வல்லமை இறங்குவதாக, பலப்படுத்துவதாக. சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதிங்கப்பா. இடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் உம்முடைய கரம் அமரட்டும். பிசாசு சத்துருவனம் தொடக்கூடாது. வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விட ஞானத்தை தாரும். அரசு தேர்வு எழுதி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற விசேஷ ஞானத்தை கொடுத்து அவர்கள் விரும்புகிற உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீட் எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க பிள்ளைகளை கத்தன் ஆசீர்வதிக்கும்படி அங்கு செபிக்கிறோம் ஐயா. நன்மையினாலும் கிருபையினால் நிரப்புவீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். வெளிநாடுகளில் சென்று வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே சில
நபர்கள் ஆண்டவர் சகோதரர்கள் வேலை பார்த்தும் சரியான ஊதியம் கிடைக்கலப்பா. வேலை பார்க்குற இடத்துல பயங்கரமான ஸ்ட்ரெஸ் மூலமாக வேதனையோடு கூட இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் உண்டு சுவாமி. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் கர்த்தாவின் மாற்றி போடுவீராக. நியாயம் எங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஊதியங்கள் வர கிருபை செய்வீராக. அந்த தேசத்தினுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம், வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஞானமும் கிருபை எங்களுடைய பிள்ளைகளை மூடட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வயதான அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையிலே ஆண்டவர் நடக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளும் கூட இருக்கிறார்களப்பா. அவள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, பலப்படுத்துங்கப்பா. நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்காயுசும் கொடுப்பீராகப்பா. அவர்கள் தனிமையாக இருக்கிற சொல்லியிருக்கிற அந்த நிலைமையெல்லாம் மாற்றி என் ஆண்டவுடைய பிரசன்ன அவளோடு கூட இருந்தது. நான் உன் கூட இருக்கிற மகனே, உன் கூட இருக்கிற மகளை சொல்லி கரங்களை பிடித்து நடத்தும்படி அங்கே ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் கைட்டு சேர எல்லாம் பிரயாசங்களையும் ஆசீர்வதியும். தொழில்கள், வியாபாரங்கள், அரசு பணிகள், தனியார் துறை செய்கிற பணிகள், எந்த ஒரு பணியும் உடைய பிள்ளைகள் செய்தாலும் தினந்தோறும் கூலி வேலை செய்து வேலை செய்து சம்பாத்திய பண்ண எல்லாம் வருமானம் இந்த பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. இவருடைய எல்லைகள் விசாரமாகட்டும், தொழிலுடைய எல்லைகள் விசாரமாகட்டும் ஐயா. பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். ஒவ்வொருவரும் உடைய கிருபையில நிரப்புங்க. இந்த ஆராதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான முது பிள்ளைகளுக்காக, அன்பு சகோதரன் பால்சன் அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் மேரி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஆசீர்வதியும், அவள் செய்கிற ஸ்டூடியோ தொழிலை கத்திர ஆசீர்வதித்து பல மடங்காக விருத்தி அடை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்து அருமையான பிள்ளைகளுக்காக, அன்பு மகள் சுபாவுக்காக, அவருடைய அன்பு கணவர் சுரேஷுக்காக ஸ்தோத்திரம். இதை கொடுத்த அன்பு மகள் இன்பாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதியும், குடும்ப வாழ்வு எல்லா தேவைகளுக்கு சந்திப்பீராக. அடுத்த மகளுக்காக ஜபாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஐயா. தேவகர மகளோடு கூட இருக்கட்டும், எல்லா தேவைகளுக்கு அதை சந்திப்பீராக. அருமையான அம்மாவுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அன்பு சகோதர அருள் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இப்போ யோதிப காலத்தின் கர்த்தருடைய கிருபை அவளை தாங்கட்டும். நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்காயுசின் கொடுத்து வழிநடத்தும்படி ஜபிக்கிறோம். தேவகரந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக நாங்கள் நினைப்பதற்கு வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லம் என்படியும் கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடும். கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அங்கே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளிலே 480வது பாடல், பாமாலையின் 312 சிலுவை தாங்கு மீட்பின் கீதங்களும் கீர்த்தனைகளிலே 480வது பாடலை பாடுவோம். Amen.
பரிசுத்த பிதாவே, இது மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரின் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் நன்மையினாலும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைத்து ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ எல்லாவற்றையும் நிறைவாய் நீர் கட்டளையிட்டு அனுப்புகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீரே உமது பிள்ளைகளை கரங்களை பிடித்து நடத்தும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். ஆமென்.